வணக்கம். மாயிகா தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்களின் கண்ணீர் அஞ்சலியோடு மறைந்த மாயிகாவின் முன்னாள் துணைத் தலைவரும் வீடமைப்பு ஊராட்சித்துறையின் முன்னாள் துணை அமைச்சருமான தந்தி எஸ் சுப்பிரமணியம் அவர்களின் நல்லுடல் ஷா ஆலாம் நிர்வாண நினைவக பூங்காவின் சுடலில் இன்று மாலை 3:05 அளவில் தகனம் செய்யப்பட்டது. 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மாயிகாவின் துணைத் தலைவராக இருந்ததோடு துணை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், செனட்டர், கூட்டரசு பிரதேச மாயிகா தலைவர், நேசா கூட்டுறவு கழகத்தின் தலைவர், எம்ஐஇடி வாரிய உறுப்பினர் என பல்வேறு பொறுப்புகளின் வழி அரசியல் மற்றும் சமூக சேவைகளை வழங்கி வந்தவர் தந்தி சுப்பிரமணியம். கடந்த 11 ஆண்டு காலம் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த 78 வயதுடைய தந்தி சுப்பிரமணியம் செவ்வாய்க்கிழமை ஜூலை 5 இரவு 8 காலமானார். பத்தாலிஞ்சையாவில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற இறுதிச் சடங்கிற்கு பின் அவரது நல்லுடலை ஏற்றியிருந்த பிரேத வாகனம் பிற்பகல் 2 அங்கிருந்து ஊர்வலமாக சென்றது. அதற்கு முன்னதாக அவரது இல்லத்தில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் மாயிகாவின் தேசிய தலைவர் தந்தி எஸ் சி விக்னேஸ்வரன், மாயிகாவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன், முன்னாள் பிரதமர் தந்தி மொய்தீன் யாசின் உட்பட அரசியல் பிரமுகர்கள், சமூக தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனா்.